இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் என்னது ஒரு நாடு ஏசாவின் பிறந்த ஒரு நாடு அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் பிரதான ஆசாரியனா இருக்கிறான் பிரதான ஆசாரியனா யாரு அது இஸ்ரவேல் ஜனங்கிற வழி நடத்துற ஒரு அதிகாரி அவன் கேக்குறான் ஆண்டவர் சொல்றாரு இந்த நைட்டு நேரம் ஆயிட்டா இம்மாடு கொஞ்சம் கட்டிப்பா சாயங்கால வேலை ஆயிட்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு யாரை தேடி போவான் நிக்கதுமே ஏசாமியை தேடி போவோம் ஏசாமி எந்த வீட்டுல இருக்காரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் போய் கேள்வி கேட்கறது அவரை போய் கேள்வி கேட்கறது என்ன கேள்வி தெரியுங்களா ஐயா என்ன ஏசாமி ஒரு தாய் வயிற்றுல ஒரு வயசான மனுஷன் அது ஐயா நினைச்சீங்க அவர் மறுபடியும் பிறப்பாரு அப்படிங்கிறான் இதுக்கு ஏசாமி என்ன பதில் சொல்றாரு ஒரு தாய் வயிற்றுல வயசான மனுஷன் போய் மீண்டும் எப்படி பிறந்து வர முடியும் அப்ப ஆண்டவர் சொன்னாங்க பசுத்த ஆவியினால ஒரு மனுஷ மறுபடியும் பிறக்கணும் பசுத்த ஆவினா என்ன அப்போ ஒரு மனுஷ ஆண்டவருக்குள் இருக்கும்பொழுது ஞானஸ்தானம் எடுத்து அவன் மறுரூபமாக்கப்படும் பொழுது மறுபடி பிறக்கிறான் அல்லேலூயா சொல்லுங்க இதுதான் மறுபடி பிறக்கிறது அப்போ இந்த பூர்வ வாழ்க்கை ஒண்ணு உண்டு பரலோக வாழ்க்கை ஒண்ணு உண்டு அப்ப பூலோகத்துல மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன்லாம் பரலோகத்துக்கு வருவான் எங்க வருவான் பரலோக வாழ்க்கைக்கு வருவான் அதுதான் அந்த மரத்தோடைய கதை நான் அந்த கிராமத்துக்கு போற செங்குடியில மரம் வெட்டுறதுக்கு போன வரம்புல செங்குடி கிராமத்துல போய் மரம் வெட்ட போனோம் அந்த வீட்டுக்காரர் என்ன அழைச்சிட்டு போறாரு எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு அந்த தோப்புல வயல்ல இருக்கிற மரம் உனக்கு தாயா அந்த மாமரத்தை நீங்க வெட்டுவீங்க அப்படின்னாரு மரத்தை அண்ணாந்து பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை வறண்டு போன மரம் மாதிரி இருக்கு இலையெல்லாம் சுருங்கி கிடக்கு அந்த மரத்துக்கு கீழே கோட்டு வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு கோட்டுன்னா என்னது யார் சொல்லுது சரக்கு கரெக்டாக சொல்றான் பாரு சரக்கு அந்த சரக்கு பாட்டில் இருக்கு என்னை ஓடிட்டு அதை ஓடணும்னு அந்த பாட்டில் ஓடி போய் எடுத்து மறைக்கிறாரு வேறுக்கு பக்கத்தில் பாட்டில் நான் பார்த்துட்டேன் மறைச்சு என்ன பண்ண போறாரு ஆனால் அந்த பயம் ஐயாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஓடி போய் அந்த சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு வேறு இடத்துல வைக்கிறாரு ஏதாவது மரத்தை நீ எனக்கு கொடுக்க போகிற வெட்டுறதுக்குங்கிற ஏன் மாமரம் மாம்பழம் காய்ச்சா என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் அதுக்கு என்ன சொன்னாரு ஐயா இது வச்சதுலேருந்தே காய்ச்சவே இல்லை இந்த மரத்தை எல்லாரும் வெக்கமாக என்னை கேள்வி பண்ணுறாங்க வரட்டு மரத்தை ஏன் வச்சிருக்கேன்னு வெட்டி போட்டுன்னு சொல்கிறாங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க எத்தனை வருஷமாக காய்க்காத இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மர காய்ச்சா நீ என்ன செய்வ அப்படின்னு அல்லேலூயா அவர் சொன்ன வார்த்தை பாருங்க இந்த மர காய்ச்சா சந்தோஷ கவனிக்கிறியா இந்த மர காய்ச்சா நீ என்ன செய்வ அப்படின்னு உட்காருமா உட்காரு அவர் சொன்னாரு இந்த மர காய்ச்சதுன்னா என் ஊர்ல உள்ள எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான்
இது சாபமான மரையா இது காய்க்காது இது வெட்டிடு அப்படின்ட்டான் இந்த மர காய்ச்சதுன்னா நான் உன் சபைக்கு நான் வர்றேயா ஒரு 1000 ரூபாய் பணம் தரேன் உன் சபைக்கு நான் வர்றேன் 1000 ரூபாய் பணம் தரேன் அப்படியாப்பட்ட தெய்வம் இருக்காரா அப்படின்னாரு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே இந்த மரத்தை நான் வாங்குறதுக்கு வரல இது ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே இந்த மரம் காய்க்கிட்டோம் இந்த பூமி உள்ள எல்லாரும் பார்க்கட்டும் முதல் கனி கொண்டு சச்சில கூடி அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படியா வீட்டுக்கு எதுக்கு திடீரெனத்துல காய்க்காத ஒரு வளர்த்து போன ஒரு மிளகாய் செடி நான் சொல்லி ஜபம் பண்ணிட்டு வந்தேன் இந்த மிளகாய் செடி காய்ச்சா என்ன செய்வ அப்படின்னு ஐயா என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா நாங்க காய்ச்சதுன்னா முதல் வாரம் விலகாய் என்ன செய்யணும் சச்சி கெடுத்தாருன்னு சொல்லிட்டு முதல் வாரம் ஜபம் பண்ணிட்டு வந்தேன் மறுவாரம் போது பூத்து குழுகுது காயெல்லாம் அதுக்கு மறுவாரம் கூட காயெல்லாம் நிறைய இருக்குது சொன்ன பறிச்சு வீட்டுக்கு உபயோகிச்சிடாத சச்சி கூடாது கொடுன்னு பறிச்சு எடுத்துட்டு என்ன ரொம்ப செஞ்சாங்க சென்னையில தன் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அலையிலையா இயேசு சாமி இன்னைக்கு அப்படிதான் அற்புதம் செய்வார் சுகம் கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் எல்லாமே செய்வார் ஆனால் அற்புதம் நடந்த பிறகு அவரை மறந்து விடுவார்கள் அலையிலையா அற்புதம் செய்த பிறகு அவரை மறந்து விடுவாங்க அப்புறம் ஆண்டவரே மறந்து விடுவாங்க அலையிலையா ஆனா அவர் மறக்காத தேவன் அவர் மறக்காத தெய்வமாய் இருக்கிறார் அதுதான் நிக்கதேமே கேட்டா எப்படி ஏன் மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிறது ஒரு மனுஷன் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்து விட்டா அவர் எப்படி மாறுவான் அநேகருக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பான் அலையிலேயே சொல்லுங்க கையதுக்கு அலையிலேயே சொல்லுங்க நீங்களும் இன்னைக்கு அப்படிதான் உங்க வாழ்க்கையும் அப்படிதான் உங்க நிமித்தமா உங்க குடும்பம் வெளிச்சமா இருக்கும் உங்க நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் உங்க கிராமம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் உங்க நிமித்தமா இந்த பட்டணம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பெரிய பெரிய வேலைக்கு போயிடுவீங்க பெரிய பெரிய வேலைக்கு போயிடுவீங்க அப்போ உங்களுடைய பெயர் புகழும் கிராமத்துக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய மாநிலத்துக்கு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் அல்லேலூயா உங்களுடைய பேர் பிரதிபலிப்பாகும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்க வேண்டும் அப்ப என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய பழைய பாவ சுபாவம் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் படுக்கும் பொழுது எசப்பா என் கூடவே இருங்க வேலைக்கு போறீங்களா காலையில் வீட்டு விட்டு கிளம்பும் பொழுது ஏசப்பா எனக்கு அதை பாதுகாப்பு கொடுங்க என் கணவருக்கு பாதுகாப்பு கொடுங்க என் கணவன் பிரச்சனை ஒரு விடுதலை கொடுங்க அல்லேலூயா என் குடும்ப சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே உடனே போட கை காலுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர் சொல்லும்போது உன் வாயால் நீ அறிக்கை வரும்போது அதை செய்வார் அப்படியே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க எல்லாரும் போட கலப்படுங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாது